மொத்தமா சொல்லுங்க. திருமண உறுதிமொழி. திருமண உறுதிமொழி. இன்று இல்லற வாழ்வில் இணையும் நாங்கள் இருவரும் இன்று போல் என்றும் இணைபிரியாது ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்றும் இல்வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்விலும் இணைந்து செயல்படுவோம் என்றும் உறுதியேற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் சமுதாயத்தின் பிரிக்க முடியாத அங்கம் என்பதால் நாம் வாழும் சமுதாயம் சரியாக முறையாக அறநெறிகளின்படி இயங்கினால்தான் நாம் ஒவ்வொருவரும் செம்மையாக சிறப்பாக வாழ முடியும். எனவே சொந்த நலனை விட சமுதாய நலனுக்கு முன்னுரிமை தந்து வாழ்வோம் என நம்மை வாழ வைக்கும் இயற்கை நமக்கு வாழ்வியல் அறநெறிகளை வகுத்து தந்த நம் முன்னோர்கள் மற்றும் மனிதகுல மேன்மைக்காக தம் வாழ்வை அர்ப்பணித்த தியாகிகள் மாவீரர்கள் சாட்சியாக உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம்.